பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி மூலமாகவும், மற்றது நம்முடைய ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக் மூலமாகவும் உங்களோடு ஒவ்வொரு நாளும் நான் காலையில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து உங்களை கர்த்தருக்குள்ளே நடத்த இந்நாட்களில் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாட்களில் உங்கள் எல்லாரையும் குடும்பமாக பார்ப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இயேசு சந்திக்கிறார் ஊழிய குடும்பத்தில் நீங்கள் எல்லாரும் எங்களோடு தோள் கொடுத்து நிற்கிறீங்க. எங்களுடைய பலவீனங்களில், பலவிதமான நெருக்கமான சூழ்நிலைகளில், நெருக்கமான ஊழியங்கள் மத்தியில் உங்கள் ஜபத்தை அதிகமாக நான் உணர்கிறேன். ஆமேன். கடைசி கால எழுப்புதலுக்கு எங்களோடு துணை நிற்கும்படி ஒரு பெரிய சேனையை கர்த்தர் தந்திருக்கிறார். ப்ரே ஃபார் லீடர்ஸ் குரூப், கமிட்மெண்ட் குரூப், ஐ ஆம் ரெடி குரூப், இப்படி நிறைய குரூப், 10K குரூப், இப்படி நிறைய குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாரையும் நினைச்சு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். சரி, சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை லூக்கா 2:40 வாசிக்கிட்டா. லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவை பற்றி தானே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வருகிற அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது ஞானத்தினால் நிறைந்திருந்தது. ஞானம், ஞானம், ஞானத்தில் இரண்டு வகை இருக்கு. ஒன்று உலக ஞானம், இரண்டாவது பரத்திலிருந்து வருகிற ஞானம், அதாவது பரிசுத்த ஆவியினால் வருகிற ஞானம் அல்லது ஞானத்தின் ஆவி. ஆண்டவராய் இயேசு வளர வளர ஞானத்தின் ஆவியினால் ஆண்டவர் நிரப்பப்பட்டார். அதுதான் அந்த வசனம், ஞானத்தினால் நிறைந்திருந்தார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் அந்த டிவைன் விஸ்டம் இருக்கிறது அல்லவா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஞானம் வேணும். ஆண்டவரே, வேதத்தை கற்றுக்கொள்ள, தேவனுடைய சத்தத்தை கேட்க, பரிசுத்தாவினால் நடத்தப்பட, அந்நிய பாஷைகளுக்கு வியாக்கியானத்தை அறிந்து கொள்ள, ஆண்டவரே எனக்கு இன்னும் ஞானம் வேண்டும். ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கும் போது அதில் தேவனுடைய வல்லமையான வெளிப்பாடுகள் இருக்கிறது, அதை புரிந்து கொண்டு மற்றவங்களுக்கும் போதிக்கத்தக்கக்கூடிய ஞானம் எனக்கு வேணும். அதே போல் உலக பிரகாரமான மக்களோடு பழகும்போது, உலக வேலையில் இருக்கும்போது, தேவையில்லாத சத்துருக்களின் வலையில் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆவியானவரே, உம்முடைய ஞானம் எனக்கு வேணும். ஆண்டவரே, நயவஞ்சகமாய் பழகிற மக்களை ஐடென்டிஃபை பண்ணணும். ஆண்டவரே, கள்ள உபதேசங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். கள்ள தீர்க்க தரிசிகளை நான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஆண்டவரே, நான் சாட்சியாய் வாழணும். கடைசி வரைக்கும் உமக்காக ஒரு நல்ல போர் வீரனாக வாழணும். அதற்கு தெய்வீக ஞானம் எனக்கு வேணும். ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்புறீங்க. அதே நேரத்தில் உம்முடைய தெய்வீக ஞானத்தை எனக்கு தாங்க அடிக்கடி நீங்கள் கேளுங்க. ஆமேன். அப்படி கேட்கும்போது, ஏசப்பா, நீங்கள் வளர வளர ஞானத்தினாலே நிறைந்திருந்தது போல எனக்கும் அந்த ஞானத்தின் ஆவியை நீர் கொடுக்க போறீங்க, உங்களுக்கு நன்றி அப்படின்னு நீங்க சொல்லி கத்துற நல்ல ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அந்த ஞானத்தை அருளும் ஆவியானவர் தம்முடைய ஞானத்தினால் உங்களை நிரப்பிடுவார். உங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு சரியா ஞானம் இல்லையே, மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல, எனக்கு குடும்பத்தை நடத்த ஞானம் இல்லை, ஃபேமிலியை கவனிக்க எனக்கு ஞானம் இல்லை, பொறுமை இல்லை, அல்லது ஊழியத்துக்கு இன்னும் எனக்கு ஞானம் இல்லை, இப்படி நீங்கள் சோர்ந்து போனீங்களா, ஜெபமண்ணா, உங்களுக்கு அந்த கிருபை இன்றைக்கு கர்த்தர் தருவாராக. பரிசுத்தமுள்ள நல்லாண்டவரே, உம்முடைய ஞானத்தின் ஆவி உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். அன்றைக்கு மோசே தன் கைகளை யோசுவாவின் மேல் வைத்த போது ஞானத்தின் ஆவியினால நிரப்பினீர் அல்லவா? அதே போல உம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. இன்று முதல் ஒரு வித்தியாசத்தை உடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள். பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், பேர பிள்ளைகள், எல்லாருக்கும் ஞானத்தை தாரும்.
இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை என்னுடைய பிள்ளைகளுக்காக எடுத்துக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமேன். ஹிந்தி மொழி பேசுகிற மக்களுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்காக நம்ம பிரயாசப்பட்டு டப்பிங் பண்ணி அனுப்புகிறோம். அதனால் நிறைய ஹிந்தி ஸ்பீக்கிங் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரியா, மீண்டும் சந்திக்கலாம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 72995463633. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.